வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 2850 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை. நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா, சில ட்ரேடிங் பிளான்ஸ் வச்சுருந்தோம். பையிங்க்கு சாதகமாக 2870 விட்டு மேலே போச்சுன்னா மார்க்கெட்டில் பை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 2820 பக்கமாக வர சமயத்தில் பை பண்ணலாம். செல்லிங்க்கும் சாதகமாகவும் மார்க்கெட் அமைகிறதுக்கு வாய்ப்புண்டுன்னு எதிர்பார்த்தோம். நேற்று அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் மட்டும்தான் நிறைய ட்ரேடிங் பிளானோட நம்ம ட்ரேட் பண்ண முயற்சி செஞ்சோம். அதாவது 2860 அடிப்படையாக வச்சு செல் பண்ணிவிட்டு 2870 மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இந்த மாதிரி ட்ரேடிங் பிளானோட ட்ரா ஸ்டார்ட் பண்ணோம். என்ன நடந்ததுன்னு பார்த்தோன்னா, ஓப்பன் ஆனதுலேருந்து 2860 விட்டு மேலே போக முடியாமல் நேராக சரிவை செஞ்சிச்சு. 2820 பக்கமாக வந்தோன்னே நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சப்போர்ட் அப்படின்ற காரணத்தினால அதில் பையிங் காரணமாக மேலே போக முயற்சி செஞ்சுருந்தாலும் முன்னாடி க்ரியேட் பண்ண ஹையான 2860 உடைக்க முடியாமல் திருப்பியும் கீழே வந்து 2820 டச் பண்ணிட்டு மேலே போக முயற்சி செஞ்சுது. இறுதியாக பையர்ஸுடைய ஸ்ட்ரென்த்து கம்மியான காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 2820 பக்கமாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. செல்லிங்கும் நடந்திருந்தது, பையிங்கும் நடந்திருந்தது, ஆனால் முழுமையாக எதுவும் நடக்கலை. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2820 கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்ப்போம். 2860 விட்டு மேலே போய் அதுக்கு மேலே ப்ரைஸ் க்ளோசிங் கொடுத்தா மட்டுமே மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புண்டு. அது வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்து அடுத்த இலக்கான 2760 மற்றும் 720 தொடுன்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.